ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் வெல்கம் அட்ரஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், எப்படி நம்ம வெல்கம் அட்ரஸை டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீச் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ முதல்ல வெல்கம் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னா அங்கே வந்திருக்கிற பீப்புளை வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுறவங்க அல்லது ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஒரு வரவேற்புரை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாங்க எங்கள் ப்ரோக்ராமுக்கு வாங்க, நீங்கள் வர்றதுனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து க்ளோரிஃபை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அதாவது அந்த வெல்கம் அட்ரஸை எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட், ஆடியன்ஸை நீங்கள் க்ரீட் பண்ணி ஆகணும். க்ரீட்டிங்ஸ் அப்படின்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யார் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர் க்ரீட்டிங் கொடுக்கணும். என்னோடய இது வந்து என்னுடைய ப்ளஷர் உங்களை எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அந்த டோன் வந்து ரொம்ப ரூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வச்சுக்கலாம். லாங்குவேஜ் ஃபார்மலாக இருக்கணும். அதில் போயிட்டு நம்ம ஜோக்ஸ் மேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த வெல்கம் அட்ரஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபன்னியாக பேச நினைக்கிறோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வெல்கம் அட்ரஸ் அப்படிங்கிறதே ஒரு ஃபார்மலான ஒரு சீரியஸ் நோட் மாதிரி தான். ஸோ ஏன்னா அது அந்த முக்கியமான அக்கேஷனுக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதனால் நம்ம டோன்லேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அது ஒன்று, நம்பர் ஒன், அதுதான் நம்பர் ஒன் பாயிண்ட்டு. அப்புறம் அங்கே வந்திருக்கிற கெஸ்ட்டை க்ரீட் பண்ண நினைக்கணும். அதுவுமே கொஞ்சம் ஒரு எலிவேட்டட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஆடியன்ஸை பொறுத்து, ஸோ யாரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறீங்க அந்த பர்சனை பொறுத்து, அந்த பர்சனை யாருக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ ஆடியன்ஸையும் பொறுத்து அது மீன் பண்ணும். இப்போ ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து தனித்துவம் கொடுத்து நீங்கள் க்ரீட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த டோனல் வேரியேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் வெல்கம் அட்ரஸை பொறுத்தளவில். அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஈவெண்ட்க்கு நீங்கள் யார், என்ன ரீசனுக்காக நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறீங்க, அந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன, அதெல்லாம் நம்ம சொல்லிடணும். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க அவங்களையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணி ஆகணும், அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த ஈவெண்ட்டுடைய ஸ்பெஷல் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், இதுதான் சான்ஸு. மைக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ரிசோர்ஸ் பர்சன், அந்த சீஃப் கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுவாங்க. ஸோ வெல்கம் அட்ரஸ் அப்படின்னா ஒரு நாட் மோர் தென் 5 மினிட்ஸுங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஏன்னா வர்றவங்களை வந்து நீங்கள் வரவேற்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ப்ரோக்ராம் போக போகிறோம் இல்லையா. அதனால் இதை ஒரு சான்ஸாக வச்சுட்டு பேச நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டுக்கு தேவையில்லாத விஷயத்த ஆன் ஸ்டேஜ் கொண்டு வரக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கெல்லாம் இந்த வெல்கம் ஸ்பீச் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர போகிறோம், எங்கெல்லாம் இது பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறதா இருந்தாலும், ஒரு அஃபீஷியல் ப்ரோக்ராம் அல்லது அஃபீஷியல் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வெல்கம் அட்ரஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு டீம் மெம்பர்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் டீம்லேயே பேச நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ், ஒரு ப்ரீஃப், ஒரு ப்ரிசைஸ்ட் ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பார்ட்டி, ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு, இதில் எல்லாமே வெல்கம் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெல்கம் ஸ்பீச்சை இஃபெக்டிவாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, இப்போ ஆன் ஸ்பாட் போய் பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, சரி தானே, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால் முடியும். நான் வந்து இந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் நான் போய் ஆன் ஸ்டேஜ் மைக்கை பிடிச்சி நான் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது முடியும். பட் பிகினிங் லெவலில் இருக்கிற பட்சத்தில் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அந்த சீஃப் கெஸ்ட் யார் வர்றா, அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும், கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களோட நேமை வந்து கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுறோமா, எந்த மாதிரி டைட்டில் கொடுக்கணும், அவங்க டாக்டரேட் முடிச்சவங்களா. ஸோ இந்த சின்ன சின்ன பர்டிகுலர் விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நினைப்போம், இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம், பட் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையை வச்சு தான் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆக போகுது இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோங்கிற அந்த டோனல் வேரியேஷன் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஃபார்மல் கேதரிங்கா அல்லது இன்ஃபார்மல் கேதரிங், ஏன்னா பார்ட்டிலையுமே வெல்கம் ஸ்பீச் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ வந்து இது எதை பொறுத்து, இப்போ ஃபார்மல் கேதரிங் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வெல்கம் அட்ரஸ் இருக்கணும், ரொம்ப ப்ரீஃபாக இருக்கணும், ரொம்ப அப்படி நிறைய விஷயம் பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அது வந்து லிசனரை வந்து கொஞ்சம் அனாயிங்காக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா அதுக்கடுத்து தான் ப்ரோக்ராமே நடக்க போகுது இல்லையா. ஸோ வெல்கம் அட்ரஸ்லேயே நான் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்ட்டு அவங்க நிறைய விஷயம் பேசாமல் டு த பாயிண்ட் எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு மித்தது நடக்கிறத வந்து சீஃப் கெஸ்ட் கிட்ட கூப்பிடச்சிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதெல்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படின்னா, ஜென்ரலாக வெல்கம் பண்ணலாம், வெல்கம் பண்ணுங்கள் யார் யார் ஆடியன்ஸாக வந்திருக்கிற பீப்புள் அந்த உங்களை லிசன் பண்ண போகிறாங்க இல்லையா அவங்கள வெல்கம் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்டரிஸை வெல்கம் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த சீஃப் கெஸ்ட் அல்லது ரிசோர்ஸ் பர்சன் ஸ்பெஷல் கெஸ்ட்டு அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா வெல்கம் பண்ணுறோம். அப்புறம் அந்த ப்ரோக்ராம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்களே வெல்கம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை விட்டுட்டு ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா அது வந்து டைம் வந்து எக்ஸீட் ஆகும். அதே மாதிரி அந்த கான்செப்ட் அந்த நேரத்துக்கு அது பொருந்தாத ஒரு டாக்காக மாறிடும் சரிதானா. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப பேச தேவையில்லை. ஒரு வெல்கம் ஸ்பீச் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கலாம், ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெல் அண்ட் அட்வான்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கூட எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ப்ரூஃப் ரீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிட்ஃபால்ஸை வந்து நம்மளால் ஓவர்கம் பண்ண முடியும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் மேஜர் திங், அஃபென்சிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம நினைக்கிறோம் இந்த வார்த்தைலாம் கலோக்கியல் வேர்ட்ஸ் தானே, இது வந்து நான் கேஷுவலாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் அல்லது ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம வந்து அந்த மாதிரி சில ஜோக்ஸோ அல்லது கமெண்ட் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொரு மேஜர் பாயிண்ட்ஸ், ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வெல்கம் பண்ணும்போது எல்லாருமே நம்ம வெல்கம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்த க்ரௌட் இருக்குது அப்படின்னா அந்த க்ரௌடே எப்படி ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கை எல்லாரையும் மைன்யூட்டாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன், பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் பாசிட்டிவாக, அந்த வேர்ட்ஸ்லே நம்ம எவ்வளோ ஸ்பிரிட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வெல்கம் அட்ரஸ் அப்படிங்கிறது நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு நம்ம என்ன பர்பஸ்க்காக என்ன ஃபங்க்ஷனுக்காக இந்த வெல்கம் ஸ்பீச் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய டெம்ப்ளேட்ஸை கிளான்ஸாக பார்த்துட்டு அதே டெம்ப்ளேட்டை போய் அப்படியே காப்பி டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வெல்கம் ஸ்பீச்சை மாடலாக வச்சுட்டு நீங்கள் வெல்கம் ஸ்பீச் க்ரியேட் பண்ண பாருங்கள். கொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம், அதுவுமே பாசிட்டிவ் கோட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், எல்லாமே பேப்பர் பென்னில் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருப்போம், பட் ஆன் ஸ்டேஜ் போய் நிற்கும் போது சில விஷயங்கள் வந்து ஓவர்லேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் சரிதானா. ஸோ அதில் வந்து எப்படியும் ஒரு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, டீச்சர்ஸ், ஸ்டாஃப், எல்லா நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, அப்புறம் மீடியா பர்சனாலிட்டிஸ், மீடியா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த எல்லாரையுமே வெல்கம் பண்ணிடணும். அதுக்கு வந்து யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டை நீங்கள் வெல்கம் பண்ணிடணும். அப்புறம் அதை சொல்லியே தான் சொல்லணும், ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்னும் ஸ்கூலா அல்லது காலேஜா அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ஃபஸ்ட் வெல்கம் பண்ணணும். அப்புறம் அவங்களுடைய அவங்க என்னவா இருக்கிறாங்கங்கிறத ப்ரிசைஸாக நீங்கள் சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்கிற பாயிண்ட் ஆட் பண்ணலாம். அப்புறம் பேரண்ட்ஸை வெல்கம் பண்ணணும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் வெல்கம் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் யாரையுமே மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வெல்கம் ஸ்பீச் இடத்துக்கு தகுந்தாற் போல் மாறும். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியாக இருக்கலாம், அதில் கூட வெல்கம் ஸ்பீச் இருக்கும். ஃபேவல் பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன், செமினார், வெபினார், கான்ஃபரன்ஸ், ஒரு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு வெல்கம் ஸ்பீச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெயின் காம்போனண்ட்டை இந்த வெல்கம் ஸ்பீச் தான், சில்ட்ரன்ஸ் டே வெல்கம் ஸ்பீச் அல்லது ஒர்க் ஷாப்க்கு வெல்கம் ஸ்பீச். ஸோ எந்த அப்ஜெக்டிவ் அந்த ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம்க்கு அந்த வெல்கம் ஸ்பீச் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதை பாயிண்ட்டாக வச்சுட்டு அதனுடைய அப்ஜெக்டிவையும் இதில் நம்ம ஆட் பண்ணணும். அது பாயிண்ட்டாக இதில் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் ஆர் ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எதுக்காகனா உங்களுடைய உங்களை என்லைட்டன் பண்ணுறதுக்காக, சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் அதில் ஆட் ஆகிருக்கணும்.
இப்போ சீஃப் கெஸ்ட்டு ப்ரெசைஸாக அதில் சொல்ல போகிறோம் இல்லையா, அதுக்கு காமன் ஃப்ரேஸஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் ஃபீல் டிலைட் டு வெல்கம் அல்லது எக்ஸ்ட்ரீம்லி ஓவர்வெல்ம்டு, அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய டெம்ப்ளேட் சாம்பிள்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கிளான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெல்கம் ஸ்பீச்சை எப்படி எஃபெக்டிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணோம் எடுத்தோம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெல்கம் ஸ்பீச் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம்ஸில் வெல்கம் ஸ்பீச் எப்படிலாம் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.